வெயில் எதுக்கு தான் இந்த போல புழகுதுன்னு தெரில. நேற்று சேலத்து வெப்பநிலை மட்டும் 106.16 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. இப்படியே போச்சுன்னா இருக்கிற கோழி எல்லாமே பாயிண்ட் ஆயிரும். அதுதான் கோழி மதியம் அடைகிற இடத்தெல்லாம் தண்ணி போட்டு விடலான்ட்டு நானும் தம்பியும் வாய்க்கால் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கிணறு பக்கத்திலே இருக்கிறனால தண்ணி மோட்டுட்டு இருந்தே வாய்க்கால் போட்டு வந்துட்டோம். கோழி மதிய நேரத்தில் எங்கெங்கே படுத்துருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக நிலையற மாதிரி தண்ணி விட்டு வச்சுருங்க. ஒன்று காலையில் நேரமாக ஒரு 10 மணிக்குள்ளே விட்டுருங்க, இல்லை நைட்டே ஃபுல்லாக விட்டு நினச்சி வச்சுருங்க. நீங்கள் மதிய நேரத்தில் தண்ணி விட்டிங்கன்னா ஹீட்டை இன்னும் ரொம்ப தூக்கி விட்டுரும். அதனால தான் வெய்ய காலத்தில் யாருமே மோஸ்ட்லி கோழி வளர்த்த மாட்டாங்க. கோழிக்கு நிறைய நோய் வரும், நிறைய உயிரிழந்துருன்னு வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கோழிலாம் அடைக்கி போட்டு வந்துருவாங்க. அதனால தான் இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சாவே கோழியை வெயிலேருந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். மரத்துக்கடியில் தண்ணி ஃபுல்லாக விட்டு வைக்கவும் ஜானும் தண்ணியை பார்த்துட்டு வந்துட்டான். வெய்ய காலத்தில் உடம்ப சில்லுன்னு வச்சு யாருக்கு தான் பிடிக்காது. வெய்ய காலத்துலேயும் ஈஸியாக கோழி வளர்த்துனாங்க. எல்லோரும் போகிற தடுப்பூசியில் சொட்டால் தான் நம்மளும் போடுறோம். அதுக்கு மேலே கோழிகளுக்கு என்ன வேலை செய்கிறதுங்கிறது தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் அவங்க கட்டுத்தறிக்கு நோயே வராதா வரும்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நோய் வரும், வந்தாலும் 1-2 தான் வரும், ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருக்கும். அந்த 1-2 எப்படியும் காப்பாற்றிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க.